அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலுடைய சிறப்பு அம்சங்களையும் சிற்ப வேலைப்பாடுகளை பற்றியும் விரிவாக தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வீவோஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சியில் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய மிக பெரிய சிவன் கோவில் கங்கை கொண்ட சோழீசர் கோவில் இந்த கோவில் எங்கே இருக்கு அப்படின்னா அரியலூர் பகுதியில் இருக்கு கிபி ஆயிரத்தி இருபத்தி மூணில் கங்கை சமவெளியை வெற்றி கொண்ட பிறகு முதலாம் ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரமும் கங்கை கொண்ட சோழீசரம் என்னும் சிவன் கோவிலும் சோழகங்கம் என்னும் ஏரியும் வெற்றியின் நினைவாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த மூன்றும் கங்கை நதிக்கரையில் சோழர்களின் புலிக்கொடியை ஏற்றி தமிழர்களுடைய வீரத்தின் நினைவு சின்னங்களாக இன்றும் இருக்கு அவன் தன்னுடைய தலைநகரத்தை தஞ்சாவூரிலிருந்து புதிதாக கட்டப்பட்ட இங்கு மாற்றியிருக்கான் அவனுடைய காலத்திலிருந்து கிபி ஆயிரத்தி இருநூற்றி எழுவத்தி ஒம்போதில் ஆட்சி செய்த சோழர்கள் வம்சத்தின் இறுதி வரை சோழர் சாம்ராஜ்யத்தின் தலைநகராக சுமார் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் இருந்திருக்கு அவர் இங்கு கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கற்கோவில் இடைக்கால சோழர்கள் காலத்திய அழகான சிற்பங்கள் நிறைந்த இருக்கு இந்த நகரம் ஒட்டக்கூத்தரின் மூவர் உலா ஜெயங்கொண்டாரின் கலிங்கத்துப்பரணி என்ற இலக்கியங்களில் புகழ்ந்து பாடப்பட்டிருக்கு ராஜேந்திர சோழனின் கங்கை பயணம் அவருடைய ஆட்சியின் பதினோராவது ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டதாம் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஏசாலம் செப்புத்தகடுகள் மூலம் கிபி ஆயிரத்தி முப்பத்தி ஆறில் முதலாம் ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவில் கட்டப்பட்டதான உறுதியான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு முதலாம் ராஜேந்திர சோழன் அவருடைய ஆட்சியின் இருபத்தி நான்காவது ஆண்டில் இந்த கோவிலுக்கு கிராமங்களை தானமாக கொடுத்த விவரம் கிபி ஆயிரத்தி அறுபத்தி எட்டில் ஆட்சி செய்த வீர ராஜேந்திர சோழனின் குறிப்புகளில் இருந்து கிடைக்கப்பட்டிருக்கு இன்று வரை வாழும் வரலாறாக இந்த கற்கோவில் முதலாம் ராஜேந்திர சோழனின் காலமுதல் சோழர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலைகளின் அழகிய தொகுப்பாக இருக்கு குறிப்பாக ஆந்திரா கர்நாடகா மற்றும் வங்காளம் இது போன்ற இடங்களிலிருந்து எடுத்து வந்த பல சிற்பங்கள் போர் நினைவு பரிசாக இந்த கோவிலிலும் அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களிலும் பாதுகாக்கப்பட்டு வருது மேலும் கல்வெட்டுகளிலிருந்தும் கோட்டை சோர்கள் அரண்மனைகள் நடுவில் அமைந்த கோயில் என கங்கை கொண்ட சோழபுரம் நன்கு திட்டமிட்டு அமைக்கப்பட்ட நகரமாக இருந்தது தெரிய வருது மேலும் தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்குரிய நன்கொடைகளையெல்லாம் ராஜேந்திரன் இந்த கோயிலுக்கு திருப்பி விட்டார் என்றும் பெருவுடையார் கோயிலை கட்டிய கட்டிட கலைஞர்களையும் சிற்பிகளையும் தஞ்சாவூரில் இருந்து இங்கு வரவழைத்து இந்த கோயிலை கட்ட செய்தார் என்றும் சொல்லப்படுது முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு பிறகு வந்த பெரும்பாலான சோழ அரசர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முடிசூட்டி கொண்டாங்களாம் இந்த அரசனுக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்த முதலாம் குலோத்துங்க சோழன் இந்த நகரத்தை சுற்றி கோட்டை சுவர்கள் கட்டியிருக்காரு பதிமூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தங்களுடைய முந்தைய தோல்விகளுக்கு பழிவாங்கும் நோக்கில் பாண்டியர்கள் சோழர்களை முறியடித்து இந்த நகரை அளித்தாங்களாம் கோவிலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் தவிர இந்த நகரின் அரண்மனைகள் உள்ளிட்ட எல்லாவற்றையும் பாண்டியர்கள் அழித்து விட்டார்கள் இதையடுத்து இந்த கோவிலை பற்றிய கலாச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மூவர் உலா தக்கையாக பரணி போன்ற நூல்களின் பல சமகால இலக்கியங்களில் கங்கை கொண்ட சோழபுர நகரம் மற்றும் கோயில் பற்றிய குறிப்புகள் காணப்படுது பதினோராம் நூற்றாண்டு தமிழ் புலவரான கம்பர் இயற்றிய கம்பராமாயணத்தில் அவருடைய அயோத்தி நகர வர்ணனைகளுக்கு கங்கை கொண்ட சோழப்புறம் நகரம்தான் முன்மாதிரியாக இருந்திருக்க வேண்டும் என பல அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் மேலும் சேக்கிலார் இயற்றிய பெரிய புராணம் நூலிலும் இந்த ஒற்றுமையை காண முடியுது சேரர் சோழர் பாண்டியர் என மூவேந்தர்களின் பாடும் மூவர் உலாவிலும் இந்த நகரை பற்றிய விரிவான விளக்கங்கள் இருக்கு தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலை போன்று இந்த கோயிலும் சமூக பொருளாதார அரசியல் நிகழ்வுகளின் களஞ்சியமாக இந்த கோவில் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இசை நடனம் வெண்கல சிலை உருவாக்கம் போன்ற கலாச்சார நிகழ்வுகள் இந்த கோயிலில் ஆதரிக்கப்பட்டு நிகழ்த்தப்பட்டிருக்கு தஞ்சை பெருவுடையார் கோயில் இந்த கோயிலும் திராவிட கட்டடக்கலையின் உச்சநிலையின் வெளிப்பாடாக இருக்குது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க மேலும் இந்த கோயில் இந்திய தொல்லியல் துறையினரால் ஒரு பாரம்பரியமான நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டு பராமரிக்க வருகிறது மேலும் அதிகமான அளவில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் ஒரு சுற்றுலா தலங்களுள் இந்த கோவிலும் ஒன்றாக இருக்கு எடுத்து இந்த கோவிலின் திருவிழாக்களும் வழிபாடுகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற சிவன் கோயில்களில் நடைபெறுவது போல இந்த கோயிலிலும் நாள்தோறும் நான்கு முறை சைவ முறைப்படி வழிபாடுகள் நடைபெறுது ஒவ்வொரு வழிபாட்டிலும் அலங்காரம் நெய்வேதனம் தீப ஆராதனை என மூன்று நிலைகள் இருக்கு வாரம் பதினைந்து நாட்கள் மாத இடைவெளிகளிலும் சில குறிப்பிட்ட வழிபாடுகள் நடைபெறுது ஆண்டின் அனைத்து நாட்களிலும் கோயில் நாள்தோறும் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் கோவில் திறந்திருக்கும் மேலும் மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி ஐப்பசியில் பௌர்ணமி மார்கழியில் திருவாதிரை நாட்களில் இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுது ஐப்பசி திருவிழாவில் மூலவருக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படுது எடுத்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் முதன்மை கருவறை சுவற்றின் வெளிப்புற மாடங்களில் அர்த்தநாரீஸ்வரர் நடராசர் போன்ற சிவனின் திருவுருவங்கள் இருக்கு அதையடுத்து பிரம்மன் துர்க்கை திருமால் சரஸ்வதி என ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இந்த கோவிலில் இருக்கு அவற்றில் ஒன்று சிவன் ஒரு அடியாருக்கு மாலை சூட்டுவது போல செதுக்கப்பட்டிருக்கு சிலர் அந்த அடியார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சண்டீஸ்வரர் என்றும் வேறு சிலர் அந்த உருவம் கோயிலை கட்டிய முதலாம் ராஜேந்திரன் என்றும் சொல்றாங்க சோழர் கலைக்கு சான்றாக இருக்கக்கூடிய பதினோராம் நூற்றாண்டு காலத்திய வெண்கல சிலைகள் இந்த கோயிலில் காணப்படுது அவற்றுள் குறிப்பிடத்தக்கது என்ன அப்படின்னா சுப்பிரமணியர் திருவுருவ வெண்கலை சிலையா ஒன்பது கோள்களை குறிக்கும் ஒற்றை கல்லாலான நவகிரகம் இந்த கோயிலில் அமைந்திருக்கு இதையடுத்து இந்த கோவிலுடைய கட்டட அமைப்பை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சுமார் ஐநூத்தி அறுபது அடி நீளமும் முன்னூற்றி இருபது அடி அகலமும் கொண்ட முற்றத்துடன் கூடிய உயர்ந்த மேடை மீது இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு நடுக்கருவரையில் இந்த கோயிலின் முதன்மை இறைவனான பிரகதீஸ்வரர் லிங்க வடிவில் இருக்காரு மேலும் கருவறைக்கு முன்பு அர்த்த மண்டபமும் தூண்கள் அமைந்த முன் மண்டபமும் இருக்கு கருவறையின் முன் இருபுறமும் உயரமாக இருக்கக்கூடிய துவார பாலகர்கள் சிலைகள் காணப்படுது கருவறையின் மீது இருக்கக்கூடிய விமானத்தின் உயரம் ஐம்பத்தைந்து மீட்டரா இந்த விமானம் தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் விமானத்தை விட உயரம் குறைவானது பெருவுடையார் கோயில் விமானத்தின் அடுக்குகள் நேராக இருக்குமா ஆனால் இந்த கோயில் விமான அடுக்குகள் வளைவாக இருக்கு மேலும் மற்ற எந்த சிவன் கோயில்களிலும் இருக்கக்கூடிய லிங்கங்களை விட நான்கு அடி உயரம் இருக்கக்கூடிய லிங்கம் இந்த கோவிலில் இருக்கு கருவறைக்குள் சூரிய ஒளியை எதிரொலிக்கும் வகையில் கருவறை நோக்கியவாறு நந்தி அமைக்கப்பட்டிருக்கு கருவறை எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கும் வகையில் அங்கு சந்திர காந்தக்கள் பதிக்கப்பட்டிருக்கான் தெற்கு நோக்கிய அம்மன் சன்னதியில் இருக்கக்கூடிய பெரியநாயகி அம்மன் திருவுருவ சிலையின் உயரம் ஒன்பதரை மீட்டர் உயரமா எடுத்து இந்த கோவிலை எப்பொழுது உலக பாரம்பரிய சின்னமாக்கினார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பெருவுடையார் கோயில் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டதாம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலும் மற்றும் ஐராவதேஸ்வரர் கோயிலும் உலக பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டது பத்தாம் நூற்றாண்டு முதல் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுகளில் வெவ்வேறு மூன்று சோழ அரசர்களால் கட்டப்பட்ட இந்த மூன்று கோயில்களும் அதிக அளவிலான ஒற்றுமையை கொண்டுள்ளதாக இருக்கு என்ன விஸ் இந்த வீடியோவில் உலக பாரம்பரிய சின்னமாக இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலை பற்றி சிறப்பு அம்சங்களை தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ